ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் கிரேவி தான். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் எப்படி சீக்கிரமாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம மாமூலாக செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பெரிய வெங்காயம், ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது கூடவே இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே போட்டுக்கோங்க. பெரிய பூண்டாக இருக்கிறதுனால நான் நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் சீக்கிரமாகவும் வதங்கும். இது கூட இப்போ இஞ்சி சேர்த்தாச்சு. கூடவே காரத்துக்காக பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன். தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா ஒரு தக்காளி பெருசாக இருந்தால் போதும், சின்னதாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளியும் சேர்த்துருக்கேன், தக்காளி சிறுசாக இருக்கிறதுனால. இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கருவேப்பில் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்படி ஒன்றா ரெண்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அதுக்கடியில் இப்போ நம்ம ப்ரானை வந்து க்ளீன் பண்ணிடலாம். ப்ரான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மேல் இருக்கிற குடலை எடுக்கணும். அதுக்கு ப்ரானில் வந்து மேல் பகுதியில் இந்த மாதிரி கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எல்லா ப்ரானையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சத்தூளும் உப்பு போட்டுட்டு கழுவி எடுத்துக்கலாம். இந்த கழுவி எடுத்த இறால் கூட நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள், லைட்டாக இந்த ப்ரானுக்கு தேவையான அளவு மட்டும் மிளகாத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அது ஊறுறதுக்குள்ளே நம்ம இப்போ மசாலாவை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆறிடுச்சு, இப்போ நம்ம அரைச்சிடலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சிருந்தால் இறால்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 3 நிமிஷம் வெந்துச்சு அப்படின்னா போதும். அதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். மீதி வேகிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரேவியில் போட்டதுக்கப்புறம் வெந்துடும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ப்ரானை வந்து அப்படியே தான் கிரேவியில் போட்டு செய்வோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரான்லேருந்து தண்ணி நல்லா விட்டு வரும். அதில் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் இப்போ நம்ம தாளித்து விட்டுடலாம். அந்த எண்ணெயே போதும், பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம பட்டை, கிராம்பு, கடுகு போட்டுட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்தாச்சு. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும், அது வரல வெயிட் பண்ணலாம். பிறகு நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இது கூட இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் ஊற்றணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. எப்போவுமே ப்ரான் கிரேவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் ஊற்றணும்னா ரொம்ப இனிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் தேங்காய் வேண்டாம். இப்போ இந்த அரைச்ச மசாலாவை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு மசாலாவை சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், கூடவே மஞ்சத்தூள், அதுக்கடுத்தது மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இது கூட வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற கறி மசாலா பவுடரும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரானை சேர்த்துக்கலாம். ப்ரான் வந்து நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. ப்ரானில் ஏற்கனவே உப்பு காரமெல்லாம் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம், அதனால் பார்த்திங்கன்னா இதில் நல்லா ஏற்கனவே இறங்கியிருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சோம் அப்படின்னாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரான் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். இந்த கிரேவி வந்து நீங்கள் செமி கிரேவியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ப்ரான் கூட சேர்த்து சாப்பிடும்போது. இது சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே நாக்கில் எச்சு வருது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.